அஸ்லாம் வலைக்கும். நாங்கள் கடந்த பாடத்தில் சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருளின் சில விடயங்களினை நாங்கள் பார்த்தோம். அந்த விடயங்களினை நான் ஒரு தரம் உங்களுக்கு குறித்து காட்ட விரும்புகின்றேன். முதலாவது நாங்கள் பார்த்தோம், புதிய ஆவணம் ஒன்றினை எவ்வாறு திறத்தல், ஒரு ஆவணத்தினை எவ்வாறு சேமித்தல், அவ்வாறு சேமிப்பதற்கான ஷார்ட்கட் என்ன, திறப்பதற்கான ஷார்ட்கட் என்ன, கோப்பினை மூடுதல் அதற்கான ஷார்ட்கட் என்ன, மற்றும் ஒரு கோப்புக்கு எவ்வாறான பாஸ்வேர்டுகளை நாங்கள் வழங்குவது, மற்றும் இந்த பேஜினை எவ்வாறு நாங்கள் செட்டப் செய்வது, மற்றும் இந்த தெரிவுகளை நாங்கள் இவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இதில் நீங்கள் ஒரு விடயத்தினை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டினையும் நாங்கள் பார்த்தோம், அதே போல் பேராகிராஃப் ஃபார்மெட்டிங்கினையும் நாங்கள் பார்த்தோம். அந்த பந்திகளை ரைட் லெஃப்ட் லைன் ஸ்பேசிங் பேராகிராஃப் ஸ்பேசிங் எவ்வாறு வழங்குவது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் கொடுப்பது எவ்வாறு என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதுபோல் இந்த இமேஜிக் எங்களுடைய ஆவணத்தினுக்கு நாங்கள் போர்டர் கொடுத்தல், அதனுடைய பின்னணியினுடைய நிறத்தினை மாறுத்தல் எவ்வாறு என்பதனையும் பார்த்தோம். இனி நாங்கள் ஆவணத்தினை அலங்கரித்தலை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முதல் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது. என்ன கம்ப்ளைண்ட் என்று கேட்டால், இந்த வீடியோ ஆனது குவாலிட்டி போதாத நிலையில் இருப்பதாக எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஆம், இந்த வீடியோ குவாலிட்டி போதாமல் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கின்றது. என்ன வேலை என்று கேட்டால், உங்களுடைய யூடியூப் வீடியோவில் வலப்பக்க மேல் மூலைக்கு நீங்கள் அந்த யூடியூப் வீடியோவை உசரம் டச் பண்ணினால், அந்த வீடியோவினை டச் பண்ணினால் வலப்பக்க மேல் மூலையில் மூன்று புள்ளிகள் வரும். அந்த மூன்று புள்ளிகளில் நீங்கள் கிளிக் செய்தால் அதில் ரிப்போர்ட் குவாலிட்டி கெப்ஷன் பிளேபேக் ஸ்பீட் வாட்ச் இன் விஆர் அப்படி என்றெல்லாம் வரும். அதில் குவாலிட்டியை நீங்கள் பார்த்தால் குவாலிட்டி வந்துட்டு குவாலிட்டி ஃபார் கரண்ட் வீடியோ 360 அப்படின்னு உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த குவாலிட்டியினில் மாற்றம் செய்வதின் ஊடாக உங்களுடைய வீடியோவினை நீங்கள் கிளியராக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த குவாலிட்டியை நீங்கள் கிளிக் செய்து நீங்கள் வந்தால் சில சந்தர்ப்பங்களில் அது 360 720 என்றெல்லாம் இருக்கும், 440 720 என்றெல்லாம் இருக்கும். நீங்கள் 720 கிளிக் செய்தால் மிக கிளியராகவும், 440 உங்களுக்கு போதுமானது, 440 உங்களுக்கு போதுமான ஒரு கிளாரிட்டியை தரும், 720 மிக கூடுதலான கிளாரிட்டி. அந்த சில ஃபோனுகளில் நீங்கள் பார்க்கலாம், அந்த குவாலிட்டி என்பதை நீங்கள் கிளிக் செய்தால் அந்த மூணு டொட்டினை வலப்பக்கம் இருக்கக்கூடிய மூணு டொட்டினை கிளிக் செய்தால் குவாலிட்டி என்பதை நீங்கள் வரக்கூடிய ஆப்ஷனில் குவாலிட்டியை கிளிக் செய்தால் அதில் அட்வான்ஸ்ட் அப்படி ஒன்று உங்களுக்கு வரும். அட்வான்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதுங்க நீங்கள் பார்க்கலாம். அந்த அட்வான்ஸ்ட் என்பதை கிளிக் செய்தால் உங்களுக்கு 360 480 720 என்பது வரும். அதில் நீங்கள் 480 நீங்கள் கிளிக் செய்தால் அதில் வரக்கூடிய குவாலிட்டி உங்களுக்கு போதுமானது, இல்லை இன்னும் எங்களுக்கு குவாலிட்டி வேணும் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் அட்வான்ஸுக்கு போய் 720 என்பதை நீங்கள் கிளிக் செய்தால், 720 கிளிக் செய்தால் உங்களுக்கு மிக சிறந்த குவாலிட்டி ஒன்றினை நீங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த கிளாரிட்டி கூட குறைவு என்பது எதில் இருக்கும் என்று சொன்னால், அந்த மூன்று புள்ளியை கிளிக் செய்து உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ குவாலிட்டியில் மாற்றம் செய்வதின் ஊடாகத்தான் உங்களுக்கு அது கிளியராக தென்படுவதா இல்லையா என்பது இருக்கின்றதை ஒழிய, எனது பகுதியில் நான் டெலிகாஸ்ட் பண்ணுகின்றதில் அந்த குவாலிட்டி குறைவு என்பது ஒன்று இல்லை. ஆகவே குவாலிட்டி குறைவு என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் மாற்றம் செய்வதின் ஊடாகவே அந்த குவாலிட்டியில் நீங்கள் வீடியோவினுடைய தரத்தில் நீங்கள் மாற்றத்தினை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே ரிப்பீட் பண்ணுகின்றேன், அந்த ஸ்க்ரீனில் வலது பக்கம் மேல் மூலையில் மூன்று டொட்டுகள் இருக்கும், அந்த டொட்டினை கிளிக் செய்தால் குவாலிட்டி எங்களுக்கு வரும். அந்த குவாலிட்டியில் அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் கிளிக் செய்து 480 அல்லது 720 என்பதை நீங்கள் கிளிக் செய்து உங்களுடைய அந்த வீடியோவினுடைய குவாலிட்டியை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இனி நாங்கள் எங்களுடைய பாடத்துக்கு நாங்கள் சொல்வோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம், இதில் நாங்கள் ஆவணத்தினை அலங்கரித்தல், இதில் ஷேப் இமேஜஸ் சிம்பிள் வேர்ட் ஆர்ட்
page number, header, footer, column என்பதை எவ்வாறு வழங்குவது என்பதை நாங்கள் கொடுக்கலாம். முதலில் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஷேப் ஒன்றினை இன்செர்ட் பண்ணுதல் அல்லது படத்தினை இன்செர்ட் பண்ணுதல். அவை ஷேப் ஒன்றினை நாங்கள் இன்செர்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும்? இன்செர்ட்டுக்கு செல்லுதல். இன்செர்ட்டுக்கு நீங்கள் இங்கு வந்தால் இங்கு பிக்சர் இருக்கின்றது, இங்கு கிளிப் ஆர்ட் இருக்கின்றது, இங்கு ஷேப் இருக்கிறது, ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் சார்ட் இவ்வாறான ஹெடர், ஃபுடர், பேஜ் நம்பர், டெக்ஸ்ட் புக், வேர்ட் ஆர்ட், டேட் அண்ட் டைம், ஈக்குவேஷன், சிம்போல் என்று சொல்லியெல்லாம் எங்களுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே நான் ஒரு பிக்சர் ஒன்றினை இன்சர்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் நான் இங்கு வந்து இன்சர்ட், நான் பிக்சருக்கு வருகின்றேன். பிக்சரினை கிளிக் செய்தால் அது எங்களுக்கு கேட்கும் எந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிக்சரினை நான் இங்கு டவுன்லோட் பண்ண வேண்டும் அல்லது எடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கும். இங்கு நாங்கள் பார்க்கலாம் இந்த டிஃபால்ட்டாக வரக்கூடியது, அப்படி இல்லாவிட்டால் எந்த இடம் என்பதனை நாங்கள் இங்கு தெரிவு செய்ய வேண்டும். இங்கு நான் பிக்சர் எந்த பிக்சர் என்று கேட்டால் நான் இதில் எந்த இடத்துக்கு நான் செல்லுகிறேன், இங்கே கூகுள் டிரைவுக்கு நான் செல்லுகின்றேன். கூகுள் டிரைவுக்கு நான் வந்து இபாதுல்லா யூனுஸ் என்பதனை கிளிக் செய்கின்றேன். அவை இதில் இருக்கக்கூடிய ஒரு படத்தினை நான் இங்கு கிளிக் செய்ய உள்ளேன். ரைட். அவை நான் இந்த இமேஜினை அங்கு நான் இன்சர்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் அதனை நான் இன்சர்ட் என நாங்கள் கொடுத்தால் அந்த இமேஜ் எனக்கு இவ்வாறு தோன்றும். இந்த இமேஜினை நான் எனக்கு விரும்பியவாறு சைஸாக விரும்பிய, இது இப்பொழுது இந்த நிலை குத்தாக இருக்கின்றது. இந்த படத்தினை நான் சரியான முறைக்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த படத்தினை நான் கிளிக் செய்துவிட்டு நான் படத்துக்கு வெளியே கிளிக் செய்கின்றேன். படத்துக்கு வெளியே கிளிக் செய்தால் இங்கே பார்க்கலாம் இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, அக்ரோபேட். படத்துக்கு மேல் கிளிக் செய்தேன். படத்துக்கு மேல் கிளிக் செய்தால் இந்த கண்ட்ரோல் பட்டன்கள் எங்களுக்கு வரும். இந்த கண்ட்ரோல் பட்டன்களுக்கு மேல் மவுஸ் பாயிண்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு மேலும் கீழுமான எரோ வரும். அதனை கிளிக் செய்து நாங்கள் படத்தினை நாங்கள் சிறிதாக்கலாம், பெரிதாக்கலாம். இப்பொழுது இந்த இமேஜினை மூவ் பண்ண ட்ரை பண்ணுகிறேன், என்னால் மூவ் பண்ண முடியவில்லை. அவை இந்த ஃபார்மேட்டினை, இந்த படத்தினை எனக்கு ஏற்றமாறு மாற்ற வேண்டுமாக இருந்தால் இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த பச்சை அடையாளத்துடன் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டினை நீங்கள் பார்க்கலாம். இது நான் அதற்கு மேல் மவுஸ் பாயிண்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது அது அந்த வளைவான அம்புக்குறி ஒன்று எங்களுக்கு காட்டுகிற அர்த்தம். இதனை நான் இவ்வாறு ரொட்டேட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், இதனை கிறுக்கிக் கொள்ள முடியும். அவே இந்த இமேஜ் பின்வருமாறு எனக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஃபார்மேட்டுக்கு நாங்கள் சென்று இதில் நான் வேர்ட், வெப், ஸ்கேர் அல்லது டைட் என்பதை நான் கொடுத்துவிட்டு இதுக்கு மேல் மவுஸ் பாயிண்டை எடுத்தால் எனக்கு விரும்பிய இடத்தில் நான் மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். விரும்பிய இடத்தில் எனக்கு மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த இமேஜுக்கு நான் எந்த போர்டரும் எனக்கு இல்லை. அவை நான் இந்த இமேஜுக்கு மேல் கிளிக் செய்தால் இந்த கண்ட்ரோல் பட்டன் வருகின்ற பொழுது இந்த ஃபார்மேட் என்று சொல்லக்கூடிய பிக்சர் டூல் எனக்கு வரும். நான் வெளியே கிளிக் பண்ணுகின்றேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள் இங்கு ஃபார்மேட் என்று சொல்லக்கூடிய எதுவும் இல்லை. நான் இதுக்கு மேல் கிளிக் செய்தால் எனக்கு ஃபார்மேட் என்பது வரும். அப்போ அந்த ஃபார்மேட்டில் நான் அதுக்கு போர்டர் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்போ நான் இவ்வாறான ஒரு போர்டர் கொடுக்க வேண்டும். அந்த போர்டரை நான் வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் போர்டர்னது இவ்வாறான ஒரு வெயிட் இருக்க வேண்டும். அந்த போர்டருக்கு நான் கலர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் மஞ்சள் கலரை கொடுக்கிறேன். இங்கே பார்க்கலாம் போர்டர். அப்போ போர்டர் அதுக்கு மேல் கிளிக் செய்துவிட்டு நான் பிக்சர் போர்டருக்கு வந்து தேவையான ஒரு போர்டர் ஒன்றினை நான் சூஸ் பண்ணி அந்த போர்டர் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நான் என்ன செய்கின்றேன், இங்கே டிஃபைன் பண்ணுகின்றேன். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைல், பிக்சர் ஸ்டைல் எவ்வாறு இருக்க வேண்டும். இவ்வளவு ஸ்டைலும் அங்கு காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்க வேண்டுமா அல்லது இவ்வாறு இருக்க வேண்டுமா அல்லது இவ்வாறு இருக்க வேண்டுமா அல்லது இவ்வாறு இருக்க வேண்டுமா. நான் ஒவ்வொன்றையும் அங்கு கிளிக் செய்கின்ற பொழுதும் அங்கு இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும். அவை நான் எனக்கு விருப்பமான ஒரு ஃப்ரேமினை அங்கு நான் சூஸ் பண்ணுகின்றேன். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்னுடைய கிளாரிட்டியை நாங்கள் என்ன செய்யலாம், மாற்றலாம். உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கின்றது என்று வழங்கும். நான் அது ஒவ்வொன்றாக பிரைட்னஸ், கண்ட்ராஸ்ட் எவ்வளவு மாறுகின்றது, அதனுடைய நோமல் எவ்வாறு இருக்கின்றது, நான் ஒவ்வொன்றையும் அங்கே கிளிக் செய்கின்ற பொழுது என்ன மாற்றம் இடம்பெறுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ நான் ஷார்ப்னஸை
50 ஆக்கி ஓகே பண்ணுகின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த கலர் எங்களுக்கு விரும்பியவாறு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இப்படி எல்லாம் என்ன செய்யலாம், நாங்கள் கலரிங்க மாற்றலாம். நாங்கள் பின்வருமாறு அதில் மாற்றங்களை செய்து எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம். நான் இதனை கிளிக் செய்கின்றேன் சாப்ட்வேர்ஸ். அவை இதனை நாங்கள் சொல்வோம் என்று கேட்டால் இந்த படத்தினை நான் க்ராப் பண்ண வேண்டுமாக இருந்தால் ரைட், க்ராப் என்று கேட்டால் இந்த படத்தினுடைய சைஸை வெட்டுவதன் மூலமாக நாங்கள் குறைக்க வேண்டும் என்று கேட்டால் அவை நான் இந்த கீழ்ப்பகுதி என்ன செய்ய போகின்றேன், க்ராப் பண்ணுகின்றேன். அவை க்ராப் பண்ணி நான் இந்த பகுதியை மாத்திரம் எடுக்கின்றேன். அவை க்ராப்பிங் தலையுடன் சேர்த்து அந்த படத்தை நான் எடுக்கின்றேன். இப்பொழுது இந்த படம் ஆனது க்ராப் பண்ணப்பட்ட நிலையில் இப்பொழுது நான் இவரையும் நான் க்ராப் பண்ண போகிறேன். இதை என்னுடைய இந்த கையினுடைய அளவை குறைத்து கதிரியை நடிகை கொண்டு வருகின்றேன் ரைட். ஓகே, இவரை நாங்கள் சொல்வோம் க்ராப்பிங். அவ இவரை சொல்வோம் ஃபார்மேட்டிங். ஆகவே அதன் மீது கிளிக் பண்ணினால் ஃபார்மேட் டூல் பார் வரும். தேவையான ஃபார்மேட்டுகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த கிளிப்பார்டினை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். கிளிப்பார்டு என்று சொல்லக்கூடியது இந்த வேர்டில் இருக்கக்கூடிய சில சிறு படங்கள், கார்ட்டூன் போன்ற சில படங்கள் வரைவுகளாக இருக்கும். இப்பொழுது நான் எனக்கு பில்டிங் வேணும் என்று கேட்டால் நான் பில்டிங் போன்ற அமைப்பினை இங்கே நாங்கள் சர்ச் பண்ணுகின்றோம். அல்லது எனக்கு ஃப்ளவர் வேணும் என்று கேட்டால் இப்போ நான் இங்கே கொடுத்து சர்ச் பண்ணுகின்றேன் ஃப்ளவர். இந்த இடத்தில் நான் கொடுத்து நான் சர்ச் பண்ணுகின்றேன். நான் எனிமல் வேணும் என்று கேட்டால் நான் எனிமல் கொடுத்து சர்ச் பண்ணுகின்றேன். அவை ஒரு குறித்த எனிமலினை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டால் இந்த இவரை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இவரின் மீது நான் ஒரு தரம் கிளிக் செய்தால் அவர் எனக்கு தோன்றுவார். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதை நான் கிளிக் பண்ணுகின்ற பொழுது அது எனக்கு அசைகின்றது இல்லை. இது மூவ் பண்ணுகின்ற பொழுது என்னால் மூவ் பண்ண முடியாத நிலைமை காணப்படுகின்றது. என்னை மூவ் பண்ண வைக்க வேண்டுமாக இருந்தால் நான் அவரின் மீது கிளிக் செய்தால் ஃபார்மட் எனக்கு வரும். வ்ரப் டெக்ஸ் என்பதற்கு வந்து ஸ்கேர் டைட் ஏதாவது ஒன்றை நான் கொடுத்து நான் என்ன செய்கின்றேன், அவரை நினைச்சவாறு நான் மூவ் பண்ணுகின்றேன். மூவ் பண்ணி நான் இந்த இடத்தில் கொண்டு வந்து போடுகின்றேன். அவை இப்பொழுது நான் ஃப்ளவரை தொடுகின்றேன். ஃப்ளவர் ஃப்ளவர் இந்த ஃப்ளவரை எனக்கு வேணும் என்று கேட்டால் அதை நான் சார் கிளிக் பண்ணுதல் கிளிக் பண்ணினால் வந்து விடுவார். அவரை மூவ் பண்ண வைக்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஸ்கேருக்கு வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஆகவே இவைகளுக்கும் நீங்கள் அந்த பிக்சர் ஃபார்மேட்டுக்கு வந்து நீங்கள் கலர்களை மாற்றலாம். அதுபோல இந்த போர்டர் கொடுக்கலாம். அதுபோல க்ராப் பண்ணலாம். இவ்வாறான வேலைகளை அதனுடைய பிக்சர் ஸ்டைலினை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் மாற்றலாம். போன்ற வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவருக்கும் நான் என்ன செய்ய போகின்றேன், இவ்வாறான ஒரு அமைப்புக்கு இவரை மாற்றுகின்றேன். ஆகவே ஒரு இன்செர்ட்டுக்கு வந்து நான் கிளிப்பார்ட் பிக்சர் இவற்றை நான் கொண்டு வந்து இங்கு என்ன எனக்கு தேவையானவாறு வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மீது கிளிக் செய்தால் எனக்கு ஃபார்மேட் வரும். ஃபார்மேட்டில் வந்து நான் தேவையான மாற்றங்களை அதன் மீது மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த இன்சர்ட்டினை நாங்கள் பார்க்கலாம் ஷேப். இந்த ஷேப்பை பார்த்தால் இந்த வித்தியாசமான அமைப்புகள் அம்புக்குறிகள் எங்களுக்கு வேணும் என்று கேட்டால் நான் இந்த ஷேப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அம்புக்குறி வேணும் என்று கேட்டால் அம்புக்குறியினை நாங்கள் பெற்று நாங்கள் அம்புக்குறியினை கூறலாம். இந்த அம்புக்குறியினை நீங்கள் நினைச்ச திசைக்கு என்ன செய்யலாம், கிளிக் செய்து மாற்றலாம். அதனுடைய கலரை நாங்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதன் மீது கிளிக் செய்தால் எனக்கு ஃபார்மேட் வரும். ஃபார்மேட்டுக்கு ஷேப் அவுட்லைன் நான் ரெட்டினை கொடுக்கின்றேன். அல்லது இங்கிருக்கக்கூடிய ஒரு கலருக்கு அதனை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஷேட் டிஃபெக்ட் எனக்கு ஷேடோ இப்படியெல்லாம் வேணும் என்று கேட்டால் மாற்றலாம். அதன் மீது கிளிக் செய்தல். ஆகவே எனக்கு இன்னும் ஒரு ஷேப் ஒன்று வேணும் என்று கேட்டால் இன்சர்ட் நான் ஷேப்புக்கு வருகின்றேன். எனக்கு இவ்வாறான ஒன்று தேவை என்று கேட்டால் அவரை கிளிக் செய்து நான் இவ்வாறு வரைந்து விடுவது. இங்கே இருக்கக்கூடியது என்னென்று கேட்டால் இது ரொட்டேட் பண்ணுவதற்காக பச்சையும் மஞ்சளானது ஷேப்பினுடைய அமைப்பினை மாற்றுவதற்காகவும் இருக்கும். இப்போ நான் இந்த மஞ்சளை கிளிக் பண்ண என்ன இடம் வருகின்றது என்பது உங்களுக்கு விளங்கும். மஞ்சளை உள்ளுக்கெடுக்கின்ற பொழுது அதனுடைய ஷேப்பினுடைய வடிவம் மாறக்கூடியதாக இருக்கின்றது. ஷேப் இப்போ நான் ஷேப்புக்கு வருகின்றேன்.
எனக்கு இவ்வாறான ஒரு ஷேப் கொண்டு போகணும் என்று கேட்டால் அவரை கிளிக் செய்துவிட்டு அவரை கீறி விடுதல். கீறினால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பச்சை அதை ரொட்டேட் பண்ணுவதற்கானதாக இருக்கும். இந்த மஞ்சள் ஆனது ஷேப்பினுடைய அமைப்பினை மாற்றுவதற்கானதாக இருக்கும். இவர் ஒரு அமைப்பில் இருப்பார், இவர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பினை எனக்கு தரக்கூடியதாக இருப்பார். ஆகவே இந்த அடிப்படைகளில் நீங்கள் என்னுடைய கண்ட்ரோல் பட்டன்களை பயன்படுத்தி அதில் மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவை நாங்கள் இங்கு மூன்று விடயங்களை பார்த்தோம். ஒன்று, இன்செர்ட்டுக்கு வந்து பிக்சரை இன்செர்ட் பண்ணினோம். எங்களுக்கு எந்த பிக்சரை இன்செர்ட் பண்ண என எங்களிடம் கேட்கும். ஆகவே நாங்கள் அந்த பிக்சரினை இங்கு நாங்கள் தெரிவு செய்தோம். ஆகவே நாங்கள் இந்த பிக்சரினை இங்கு தெரிவு செய்து அந்த பிக்சரினை நான் எனக்கு தேவையான சைஸுக்கு நான் மாற்ற வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு சைஸுக்கு கட்டுப்பாட்டு பட்டன்களை பயன்படுத்தி நான் செய்கின்றேன். இவரை தேவையான இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டுமாக இருந்தால் அதன் மீது கிளிக் செய்து ஸ்கேர் என்பதை நான் கொடுத்தால் எனக்கு அந்த இமேஜ் தோன்றும். தேவையான இடத்துக்கு நான் என்ன செய்யலாம், மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த இமேஜினை நான் தேவையான அமைப்புக்கு மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த பிக்சர் ஷேப் என்பன பயன்படுத்தப்படும். அடுத்த நான் பேஜுக்கு செல்கின்றேன். இப்பொழுது நான் இதில் சில விடயங்களை நான் டைப் பண்ணுகின்றேன். ரெண்டமாக நான் என்ன செய்கின்றேன், டைப் பண்ணுகின்றேன். என்ன நான் கோப்பி பண்ணுகின்றேன். கோப்பி பண்ணி நான் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேஜுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்ப்போம். இந்த பேஜுகளின் எண்ணிக்கை எங்களுக்கு 9 பேஜுகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 9 பேஜுகளையும் நான் ஒரு வித்தியாசமான வடிவமைக்கு உட்படுத்தப் போகிறேன். என்ன, இந்த பேராகிராஃபை, இந்த பேஜில் இருக்கக்கூடிய விடயத்தினை நான் ஒரு பேஜை பல கொலம்களாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், நாங்கள் மாற்றப் போகின்றோம். அதற்கு முதல் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்று கேட்டால், இந்த படத்தினை நீக்க வேண்டுமாக இருந்தால் அதன் மீது கிளிக் செய்து டிலீட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீர்களாக இருந்தால் அந்த படம் என்ன செய்துவிடும், நீக்கப்பட்டு விடும். இப்பொழுது நான் எல்லா படங்களையும் அகற்றுகின்றேன். அதன் மீது கிளிக் செய்தல், டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுதல். இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்று கேட்டால் இந்த வேர்ட் ஆர்ட். அதனது வேர்ட் ஆர்ட் என்பதை நாங்கள் பார்க்கலாம். வேர்ட் ஆர்ட் என்று கேட்டால் இந்த ஷேப்புகளில் எங்களுடைய வடிவமைப்புகள் வர வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய டெக்ஸ்டுகள் இதே மாதிரியான வடிவமைப்பில் வர வேண்டுமாக இருந்தால் நான் அதனை இங்கு கொடுக்கின்றேன். அப்போ நான் கிரேட் 10 யூனிட் 6. இதனை நான் நினைச்ச ஒரு அமைப்புக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் மாற்றக்கூடியதாக இருக்கும். இங்கு நீங்கள் பார்க்கலாம் இதனை இவ்வாறான ஒரு அமைப்புக்கு மாற்றலாம், இவ்வாறான ஒரு டிசைன் அமைப்புக்கு நாங்கள் மாற்றலாம். அதே நேரம் இது நீங்கள் ரொட்டேட் பண்ண நினைச்சால் ரொட்டேட் பண்ணலாம். அதுபோல நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய அவுட்லைனை நீங்கள் மாற்றலாம். அதே நேரம் அதனுடைய ஷேப்பினுடைய நிறத்தினை நீங்கள் மாற்றலாம் இன்சைட். அதுபோல நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனையும் நீங்கள் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் டிரெக்ஷன், டெக்ஸ்ட் இஃபெக்டை நீங்கள் பார்க்கலாம். டெக்ஸ்ட் இஃபெக்ட் இவ்வாறு இருக்க வேண்டுமா, எவ்வாறு இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் 3D ரொட்டேஷன் இவ்வாறு எவ்வாறெல்லாம் அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தோன்ற வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ண வேண்டும். ஆகவே இதை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த வேர்ட் ஆர்ட், எங்களுடைய வேர்ட் ஆர்டானது இன்சர்ட்டில் வேர்ட் ஆர்ட். நான் வேர்ட் ஆர்ட் டிசைனுடனே சூஸ் பண்ணுகின்றேன். அந்த டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த டெக்ஸ்டினை நான் இங்கே டைப் பண்ணுகிறேன். என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற பண்ணினால் வேர்ட் ஆர்ட் எங்களுக்கு இங்கு தோன்றும். அப்போ வேர்ட் ஆர்டை பெற்றுக்கொள்வது இன்சர்ட்டுக்கு வந்து இங்கு டெக்ஸில் வேர்ட் ஆர்டினை நாங்கள் தெரிவு செய்தோம். ஆகவே இந்த வேர்ட் ஆர்டுக்கு தேவையான மேலதிகமான வடிவமைப்புகள் நீங்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதன் மீது கிளிக் செய்தால் மாத்திரம் தோன்றக்கூடிய ஃபார்மேட்டுக்கு வருதல்.
ஃபார்மேட்டுக்கு வந்து ஷேப் ஃபில் அதனுடைய தோற்றத்தினை ஃபில் பண்ணுதல் அல்லது இந்த ஏதாவது இங்கிருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்ட் டிசைனில் அது தோன்ற வேண்டுமா என்பதை நீங்கள் டிசைட் பண்ணுது. இனி நாங்கள் என்னுடைய அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம். அடுத்த விடயத்தை நாங்கள் இங்கு எடுத்துக்கொள்வோம். அடுத்த விடயம் ஈக்குவேஷன் அல் சிம்போல்ஸ். இந்த ரெண்டு விடயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஈக்குவேஷன் என்று கேட்டால் இப்பொழுது நான் இந்த கணித சமன்பாடுகளை நாங்கள் உள் நுழைவிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஈக்குவேஷன். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் இவ்வாறான ஈக்குவேஷன்களை நீங்கள் என்ன செய்யலாம், உள் நுழைவிப்பதாக இருந்தால் நீங்கள் இன்செர்ட்டுக்கு வந்து ஈக்குவேஷனை நீங்கள் கொடுக்கலாம். நான் புதிய ஒரு ஈக்குவேஷனுடைய கொடுப்ப வேண்டுமாக இருந்தால் இங்கு நான் வருகின்றேன். இங்கு நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறான ஒரு ஈக்குவேஷனோட உங்களுக்கு வேணுமா, நீங்கள் அதை நீங்கள் கொடுத்து அவை இந்த பெறுமதிகளை நீங்கள் நினைச்சவாறு என்ன செய்யலாம், டைப் பண்ணலாம். இப்போ பி பார், அப்போ நாங்கள் கொடுக்க போகின்றோம் பி பார். பி பார் என்று கேட்டால் அசண்டுக்கு வருதல், அசண்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பார் என்று நான் சூஸ் பண்ணது. ஆகவே இவரை நாங்கள் சொல்லுவோம் ஏ இன் பி, ஏ இன் மூன்று. ஆகவே இந்த பெறுமானத்தினை நாங்கள் அஞ்சாக மாற்றுகின்றோம். அவை இவ்வாறு நாங்கள் விரும்பிய ஒரு ஈக்குவேஷனுடைய என்ன செய்யலாம், நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இன்செர்ட்டுக்கு வருகின்றேன். ஈக்குவேஷன், இதில் இன்செர்ட் ஈக்குவேஷன். ஆகவே இன்செர்ட் ஈக்குவேஷனில் நாங்கள் விரும்பிய ஒரு ஈக்குவேஷனை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். இது தேவையில்லை என்று கேட்டால் அவரை நாங்கள் டிலீட் பண்ணி விடுது. ஆகவே இவரை டிலீட் பண்ணினால் இவர் சென்று விடுவார். ஆகவே நான் இன்செர்ட்டுக்கு வருகின்றேன். ஈக்குவேஷன், நியூ ஈக்குவேஷன். அப்போ நாங்கள் இதில் புதிய ஈக்குவேஷனுடைய டைப் பண்ண வேண்டும். அப்போ நான் டைப் பண்ணுகின்றேன் எஃப் ஈக்குவல், எனக்கு இவ்வாறான ஒரு ஃப்ராக்ஷன் ஒன்று வேணும். அப்போ நான் பெறுமதியை கொடுக்கின்றேன் ஒய்யின் கீழ் எக்ஸ் தர மூனின் பி கியூ ப்ளஸ். நான் ஒரு ரெண்டமாக எவ்வாறு டைப் பண்ணுவது என்பதனை காட்டுகின்றேன். ப்ளஸ் எனக்கு இவ்வாறான ஒன்று வர வேண்டும் என்று கேட்டால் நான் கோஸ் ஐந்து. ஆகவே இவ்வாறு உங்களுடைய சொந்த ஈக்குவேஷன்களை நீங்கள் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்க்க போகின்றோம் என்று கேட்டால் இந்த சிம்போல்களை எவ்வாறு நாங்கள் உள்ளீடாக வழங்குவது. ஆகவே இன்சர்ட் சிம்போல்களுக்கு நாங்கள் வருகின்றோம். சிம்போலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கிறதால் மோ சிம்போலுக்கு நான் வருகின்றேன். சிம்போலை கிளிக் செய்தால் என்ன சிம்போல்கள் என்பது உங்களுக்கு வரும். இந்த குறியீடுகளில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் என்று கேட்டால் நீங்கள் அதனை தெரிவு செய்யலாம். தெரிவு செய்து இன்சர்ட். ஆகவே அந்த சிம்போல் இங்கு உங்களுக்கு கிடைத்துவிடும். இவ்விடத்துக்கு சிம்போல் வேணும் என்று கேட்டால் அந்த இடத்தை நீங்கள் கிளிக் செய்துவிட்டு நீங்கள் வித்தியாசமான விண்டா ஒவ்வொரு சிம்போல்களும் இங்கு மாறும். ஃபொண்ட்களை மாற்ற மாற்ற அதற்கேற்ப அந்த சிம்போல்களும் என்ன செய்யும் என்று கேட்டால் மாறும். அவை இவைகளெல்லாம் அதில் இருக்கக்கூடிய குறியீடுகளாக சிம்போல்களாக இருக்கும். இந்த சிம்போல் ஒன்று போகணும் என்று கேட்டால் அதனை நான் இன்சர்ட் பண்ணுதல். எந்த இடத்தில் நீங்கள் மவுஸ் பாயிண்டரை வைத்திருந்தீர்களோ அந்த இடத்தில் அந்த சிம்போல் தோன்றக்கூடியதாக இருக்கும். எங்கே இருக்கின்றது சிம்போல், இன்சர்ட் சிம்போல். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் இந்த பேஜ் ஹெடர் ஃபூடர் பேஜ் நம்பரை எவ்வாறு வழங்குவது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதில் இந்த இன்சர்ட்டில் நீங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்கு நீங்கள் வந்தால், ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்கு வந்தால் இங்கு ஹெடர் இருக்கும். ஹெடர் என்று கேட்டால் நீங்கள் பார்க்கலாம் இந்த டியூட்டுகளின் மீது அந்த மேல் பகுதியில் எனது பெயர், அந்த பாடத்தினுடைய அலகு, அதனுடைய பெயர் என்பன குறிக்கப்பட்டு எல்லா பேஜ்களையும் இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் ஹெடர் என்று நாங்கள் சொல்லுவோம். ஹெடரை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஹெடரை நாங்கள் கிளிக் செய்தல். எவ்வாறான ஒரு ஹெடர் ஒன்று உங்களுக்கு வேணும் என்பது இங்கு காட்டப்படுகின்றது. அவை நீங்கள் விரும்பிய ஒரு டிசைனினை இதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்தல். இப்பொழுது நான் ஹெடராக நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய விடயம் என்னென்று கேட்டால் நான் இதனை
header ஆக தெரிவு செய்கின்றேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் அந்த header தோன்றும் அப்ப நான் இதில் கொடுக்கின்றேன் great 10 இதில் கொடுக்கின்றேன் word processing என்று நான் கொடுக்கின்றோம் word processing இவருக்கு நாங்கள் கொடுக்கின்றேன் unit 6 word processing இப்பொழுது நான் கிளிக் செய்து விட்டேன் இந்த header ஆனது சகல பேஜ்களிலும் என்ன செய்யும் தோன்றக்கூடியதாக இருக்கும் அடுத்து நான் கீழுக்கு footer கொடுக்க வேண்டும் அப்ப footer இல் நாங்கள் கொடுக்கின்றோம் ஓகே இது எனது மெஷினில் மாத்திரம்தான் இவ்வாறான அதை கிளிக் செய்தால் ஒரு மெசேஜ் ஒன்று வந்து கொண்டிருக்கும் உங்களுடைய மெஷினில் எல்லார மெஷினிலும் அப்படி வராது நான் அதனை லைசன்ஸ் எக்ஸ்பயர் என்றபடியால் அந்த மெசேஜ் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அவே நீங்கள் அந்த footer-ஐ பார்த்தால் இவ்வாறான இந்த பகுதி உங்களுக்கு அங்கு தோன்றக்கூடியதாக இருக்கும் அப்ப நான் இந்த footer-க்கு நான் சிம்பிளான footer உடனே தெரிவு செய்கின்றேன் எனக்கு இவ்வாறான ஒரு footer ஒன்று தேவை நான் இவரை கிளிக் செய்கின்றேன் footer இப்ப நாங்கள் இதில் கொடுக்க போகின்றோம் எனது பெயரை கொடுக்கின்றேன் இதில் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று கேட்டால் எனது வெப்சைட்டை கொடுக்கின்றேன் learn by self.com save ஆகவே சேவ் பண்ண சொல்லி என்னிடம் கேட்கின்றது நான் இந்த டாக்குமெண்ட்டுக்குள் கிளாஸ் 2 word processing என்று கொடுக்கின்றேன் நாங்கள் சேவை கொடுத்து விட்டோம் சேவை கொடுத்தால் இங்கு அது சேவ் பண்ணப்பட்டிருக்கும் இப்பொழுது நீங்கள் இங்கு பார்க்கலாம் அந்த எல்லா இடங்களிலும் எல்லா பேஜ்களிலும் அந்த footer எங்களுக்கு தோன்றும் ஆகவே இன்செர்ட்டுக்கு வந்து ஹெடரை கொடுத்து ஹெடரில் தேவையான ஹெடர் ஒன்றை தெரிவு செய்தால் அதனுடைய மேல் பகுதியில் அது எல்லா பேஜ்களையும் தோன்றும் அதே போல footer அந்த கீழ்பகுதியில் எல்லா பேஜ்களையும் தோன்ற வேண்டுமாக இருந்தால் footer-ஐ நாங்கள் கொடுக்கலாம் அடுத்தது பேஜ் நம்பருக்கு நான் வருகின்றேன் அதில் டாப் பாட்டம் பேஜ் மார்ஜின் கரண்ட் பொசிஷன் அப்போ நாங்கள் இதனை டாப் பேஜில் நாங்கள் கொடுக்க வேண்டும் இப்பொழுது இதுக்கு பேஜ் நம்பர் இருக்கிறதான்னு கேட்டால் பேஜ் நம்பர் ஒரு இடத்துக்கும் இல்லை ஆகவே பேஜ் நம்பரை நான் கொடுக்க போகின்றேன் பொட்டம் கொடுக்க போகின்றேன் ஆகவே பேஜ் நம்பர் நான் பொட்டம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் பொட்டம் ஆஃப் த பேஜ் நான் இவ்வாறான ஒன்றினை தெரிவு செய்கிறேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த பேஜ் நம்பரை தெரிவு செய்ததும் அந்த footer எங்களுக்கு சென்று விட்டது ஆகவே நீங்கள் அந்த footer-ஐயும் சேர்த்து கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இவ்வாறு பேஜ் நம்பர் வழங்கக்கூடிய footer-ஐயும் சேர்த்து நீங்கள் தெரிவு செய்யலாம் அந்த நான் footer வழங்கிய நிலையில் பேஜ் நம்பரை கொடுத்த போது அதனுடைய அர்த்தம் என்று கேட்டால் அந்த இடம் ஆனது footer-க்கான இடம் மற்றும் பேஜ் நம்பருக்கான இடம் அவ நான் இறுதியாக எதை கொடுக்கின்றேனோ அது அங்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது நான் footer-ஐ நான் கொடுப்பேனாக இருந்தால் ஒரு footer-ஐ கொடுப்பேனாக இருந்தால் எனக்கு பேஜ் நம்பருடன் சேர்த்த footer-ஆக அது இங்கு நாங்கள் வழங்குகின்றோம் அல்லது அந்த footer எனக்கு வாணாம் அப்படி என்று கேட்டால் அந்த footer-ஐ நான் கிளிக் செய்துவிட்டு நான் இங்கு பார்க்கலாம் அந்த footer-க்கு வந்து நான் ரிமூவ் footer-ஐ கொடுத்தால் அந்த footer எனக்கு ரிமூவ் பண்ணப்படும் இப்பொழுது நான் பேஜ் நம்பருக்கு வருகின்றேன் அப்ப நான் பேஜ் நம்பரில் நான் ஒரு பேஜ் நம்பர் டிசைனை தெரிவு செய்கிறேன் அப்ப பாட்டம் ஆஃப் பேஜ் நான் இவ்வாறான ஒன்றை தெரிவு செய்து இதில் எனது விடயதானங்களை கொடுக்கிறேன் நேம் ILM இர்ஃபான் எனது இணையதளத்தினை கொடுக்கிறேன் என்னது லேர்ன் பை செல்ஃப் .com என கொடுக்கின்றேன் கொடுத்துவிட்டு வேற நான் க்ளோஸ் பண்ணினால் அந்த footer ஆனது எல்லா பேஜ்களையும் பேஜ் நம்பருடன் கூடிய footer தென்படக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு விடயத்துக்கு நாங்கள் வரலாம் என்று கேட்டால் இந்த முக்கியமான ஒரு விடயம் இந்த டெக்ஸ்ட் ஆனது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாம் ஒரு பேராகிராஃபாக இருக்கின்றது இதனை பல கொலம்களாக நாங்கள் பிரிக்கப் போகின்றோம் இவரை நான் பல கொலம்களாக பிரிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் தெரிவு செய்துவிட்டு பேஜ் லேஅவுட்டுக்கு வருகின்றேன் பேஜ் லேஅவுட்டுக்கு வந்து நான் கொலமுக்கு வருகின்றேன் அங்கு இரண்டு கொலமாக நான் இதுவரை டைப் பண்ணிய விடயங்களை இரண்டு பகுதிகளாக அங்கு பிரித்து காட்டியிருக்கின்றது
நான் இரண்டு பக்கம் மூடப்படுத்ததாக மாற்றினால் கொஞ்சம் வடிவாக வரும். அவை நான் பேஜ் லேஅவுட்டுக்கு வருகின்றேன், கொலமுக்கு வருகின்றேன். மூன்றாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நான் மூணு என்று நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த பேஜ் லேஅவுட்டில் மோ கொலம் அல்லது ரைட் சைட்டில் கொஞ்சம் அதிகமாகவும் லெஃப்ட் சைட்டில் குறைவாகவும் என்று கேட்டால் நான் அந்த ரைட் லெஃப்ட் என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவை இந்த கொலம் என்று சொல்லக்கூடியது எனது பக்கத்தில் வரக்கூடிய அந்த பந்தியினை எத்தனை கொலம்களாக பிரிக்க வேண்டும் என்பதனை காட்ட அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் இந்த எங்களுடைய நோட்ஸுக்கு நாங்கள் செல்வோம். இதுவரை பார்த்த விடயங்களை நாங்கள் ஷேப்புகளை இன்சர்ட் பண்ணினோம், பிக்சரினை இன்சர்ட் பண்ணினோம், அதை கிளிப்பார்ட் அந்த வடிவங்களை அந்த படங்களினை நாங்கள் வடிவமைப்பு செய்தோம். அதுபோல குறியீடுகளை நாங்கள் இன்சர்ட் செய்தோம், நாங்கள் வேர்டாடினை இன்சர்ட் செய்தோம், நாங்கள் பேஜ் நம்பர் ஹெடர் ஃபூட்டரை நாங்கள் செய்தோம், அதுபோல கொலம்களை நாங்கள் வடிவமைப்பு செய்தோம். இனி நாங்கள் என்னுடைய முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம் என்று கேட்டால் இந்த டேபிளுக்கு வருகின்றோம். இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹெடர் ஃபூடர் இந்த கொலம் மாறியது இந்த பேஜில் மட்டும்தான் இருக்கின்றது. அவ இந்த பேஜில் வேற ஒரு கொலம் அமைப்பு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நான் இதனை தெரிவு செய்து லெஃப்டை கொடுக்கின்றேன். இங்கே வந்துட்டு நான் ஜஸ்டிஃபையை கொடுத்தால் இரண்டு ஓரங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அடுத்த ஆள் எவ்வாறு தோன்ற வேண்டும் என்பதை நான் வடிவமைப்பு செய்வதற்காக கொண்டு என்ன செய்கின்றேன், இதனை நான் பேஜ் லேஅவுட்டுக்கு வருகின்றேன். அங்கு நீங்கள் பார்த்தால் அதில் த்ரீ ரெண்டு எங்களுக்கு அவரையும் நான் இங்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுகின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த டேபிள் ஒன்றினை எவ்வாறு உருவாக்குவது என்பதனை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இன்சர்ட்டுக்கு நான் வருகின்றேன். இங்கு நீங்கள் பார்க்கலாம் டேபிள். இங்கு டேபிள் நாங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் இன்சர்ட்டை கொடுக்கவும். இன்சர்ட் அங்கு எங்கள்கிட்ட கேட்கும் நம்பர் ஆஃப் கொலம் எத்தனை, கொலம் நம்பர் ஆஃப் ரோ எத்தனை, எத்தனை நிரல் எத்தனை நிறை என்பது எங்களிடம் கேட்கும். அப்போ நான் இரண்டையும் ஐந்து ஐந்து என நான் கொடுக்கின்றேன் அல்லது ஐந்தும் பத்து என்று கொடுக்கின்றேன். ஓட்டோ ஃபிக்ஸ் கொலம் வித் ஓட்டோவை நான் கொடுக்கின்றேன் அல்லது ஓட்டோ ஃபிட் டு கண்டென்ட்டை கொடுக்கின்றேன். ஓகே, இப்பொழுது இவரை நாங்கள் சொல்வோம் என்று கேட்டால் கொலம், இவர் கொலமாகவும் இந்த பகுதியினை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் ரோ என நாங்கள் சொல்லுவோம். எத்தனை ரோவை கிரியேட் பண்ணினோம், பத்து நிரல்களையும். இதை சொல்லுவோம் இது அஞ்சு நிரல், இதை சொல்லுவோம் நிரல், இவரை சொல்லுவோம் நாங்கள் நிறை என்று நாங்கள் சொல்லுவோம். கொலம் நாங்கள் நிரல் என்று நாங்கள் சொல்லுவோம், இவரை நாங்கள் சொல்லுவோம் நிறை என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த பகுதியினை நிறை என்று நாங்கள் சொல்லுவோம், கொலம் அண்ட் ரோ. இப்பொழுது நாங்கள் இதற்கு நாங்கள் பெயர் கொடுக்கலாம். தலைப்பு எனது ஏ பி சி டி, இவரை நான் எக்ஸ் ஒய் ஜெட், இது நான் ஏஎஸ்டிஎஃப், இதுக்கு நான் எல் டிஎஃப்ஜி, இதுக்கு நான் இப்பொழுது நான் இதுக்கு நம்பர் கொடுக்கின்றேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு. இப்பொழுது இவ்வளவும் சேர்த்து எனக்கு ஒன்றாக காட்சிப்படுத்த வேண்டும். இந்த செல்கள் அவ்வளவுத்தையும் நான் ஒன்றாக இணைத்து ஒரு செல்லாக மாற்ற வேண்டும். ஆகவே அவரை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த பகுதியினை நான் கிளிக் செய்தேன். கிளிக் செய்தால் இங்கே நான் வெளியே கிளிக் செய்கின்றேன். வெளியே மவுஸ் பாயிண்டினை நான் கிளிக் செய்தால் இங்கே நீங்கள் இன்சர்ட் பேஜ் லேஅவுட் ரெஃபரன்ஸ் மெயிலிங் ரிவ்யூ வியூ எக்ரோபெட் என்பது வரும். அந்த வேர்டுக்குள் கிளிக் பண்ணினால் டிசைனும் லேஅவுட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ நான் இந்த நாலையும் இணைத்து ஒரு செல்லாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் லேஅவுட்டுக்கு வருகின்றேன். லேஅவுட்டுக்கு வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் மேர்ஜ் செல் என்பதை நாங்கள் கொடுக்கின்றேன். அவை நான் சர்ச் அவ்வளோத்தையும் ஒன்றாக மாற்றப் போகிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் உண்டு. அவை நான் இப்பொழுது ஆறுக்கு வருகின்றேன், இப்போ நான் ஏழுக்கு வருகின்றேன், நான் எட்டுக்கு வருகின்றேன், நான் ஒன்பதுக்கு வருகின்றேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மூணாவது இந்த கடைசி மூன்று செல்லுகளும் இணைந்து ஒரு செல்லாக அங்கு மாற்றப்பட வேண்டும். ஆகவே செலக்ட் பண்ணிவிட்டு நான் மேஜிக்கு வருகின்றேன். ஆகவே இங்கு மூணும் சேர்ந்து ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போ எனக்கு பத்தாவதாகவும் ஒரு நிரல் நிறை தேவை. ஆகவே தேவை என்று கேட்டால் நான் லேஅவுட்டுக்கு வந்து இன்சர்ட் எபவ் இன்சர்ட் பிலோ, இவரை நாங்கள் சொல்லுவோம் ரோ என் கொலமை நாங்கள் இன்சர்ட் பண்ண போகின்றோம். அவ இன்சர்ட் பிலோ,
அப்போ எங்களுக்கு இன்சர்ட் பிலோ கொடுத்தோம் என்றால் எங்களுக்கு 10வது வரும். அதுபோல் இதுக்கு கிட்டால் எங்களுக்கு ஒரு கொலம் ஒன்று போகணும் என்று கிட்டால் அதுவும் அந்த கொலம் டிஎஃப்ஜிடிஎஃப்க்கும் இஆர்டபிள்யூஇஆர்டபிள்யூக்கும் இடையில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் நான் இஇல் மவுஸ் பாயிண்டரை வைத்து கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் லெஃப்ட், ஆகவே இன்சர்ட் லெஃப்டை கொடுத்தால் எனக்கு சிசிசிக்யூ என்று சொல்லக்கூடிய இந்த புதிய கொலம் உருவாக்கப்படுகின்றது. அவள் எவ்வாறு ஒரு கொலம் ஒன்றை ஏட் பண்ணுதல் என்று கேட்டால் அந்த இடத்தில் கிளிக் செய்துவிட்டு லேஅவுட்டுக்கு வந்து கொலம் அண்ட் ரோவில் தேவையான இன்சர்ட் எபவ் இன்சர்ட் பிலோ அல்லது கொலமை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இன்சர்ட் ரைட் இன்சர்ட் லெஃப்ட் என்பதனை நாங்கள் கிளிக் செய்த அடுத்து நாங்கள் பார்த்தோம் அந்த பல செல்லுகளை இணைத்து ஒரு செல்லாக மாற்றுவது எவ்வாறு என்பதனை நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் செலக்ட் செய்துவிட்டு மேர்ஜ் என்பதை நாங்கள் கொடுக்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த மேர்ஜ் பண்ணப்பட்டதானது ஒரு பல துண்டுகளாக பிரிக்கப்பட வேண்டி உள்ளது. அவை மேர்ஜ் பண்ணப்பட்டதை பல துண்டுகளாக பிரிக்க வேண்டுமாக இருந்தால் நான் ஸ்பிளிட் செல்லுக்கு வருகின்றேன். அப்ப அதில் எத்தனை ரோ எத்தனை கொலம் என்று கேட்கின்றான். அதில் எங்களுக்கு கொலம் வந்துட்டு ஒரு 10 கொலம், அதில் ரோ வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ என்று கேட்டால் 10. நான் ஓகே பண்ணுகின்றேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் மேர்ஜ் பண்ணப்பட்ட அந்த அவ்வளோ ஏரியாவிலேயும் எத்தனை கொலம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, 10 கொலம்கள் உருவாக்கப்பட்டு 2 ரோக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு செல்லுகளை பல செல்லுகளை இணைத்து ஒன்றாக மாற்றவும் உங்களுக்கு தெரியும். ஒரு செல்லினை பல கொலம்களாக ரோக்களாக பிரிக்கவும் உங்களுக்கு தெரியும். அதே போல இவரையும் நான் பல கொலம் செல்லுகளாக நாங்கள் மாற்ற வேண்டும். ஆகவே அதன் மீது கிளிக் செய்துவிட்டு ஸ்பிளிட் செல்லுக்கு வருது. ஸ்பிளிட் செல்லுக்கு வந்தால் அதில் எத்தனை கொலம் எங்கள்கிட்ட கேட்கான். நாங்கள் அதில் ஒரு 3 கொலத்தினை 5 கொலத்தினை கொடுக்கின்றோம். எத்தனை ரோ ஒன்று கேட்டால் அதிலே நாங்கள் 10 கொடுத்து ஓகே பண்ணுகின்றோம். ஆகவே அவரை நாங்கள் சொல்வோம் டேபிள். அதுபோல இந்த டேபிளுக்கு நாங்கள் நிறைய டிசைனுகளையும் அங்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு டிசைன் என்று கேட்டால் நாங்கள் டிசைனுக்கு வருதல். இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் இங்கு ப்ரீ டிஃபைன் டிசைனுகள் நிறையவே இருக்கின்றது. அவை அதில் ஒரு டிசைனை நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே தெரிவு செய்யலாம். அவை உங்களுக்கு தேவையான மாதிரியான டிசைன்களை நீங்கள் இதிலிருந்து என்ன செய்யலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் இவ்வாறான ஒரு டிசைனை கொடுக்கின்றேன். எனக்கு அது தெளிவில்லாமல் இருக்கின்றபடியால் இவ்வாறான ஒரு டிசைன் இவ்வாறான டிசைன். ஆகவே இதனை நாங்கள் சொல்வோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ப்ரீ ஃபார்மட் டிசைன்களை வைத்து, டேபிள் ஸ்டைல்களை வைத்து அதற்கு நாங்கள் தேவையான டிசைன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் ஒரு ரோ ஒன்றினை எவ்வாறு நீக்குவது. இப்பொழுது நான் இந்த இஆர்டபிள்யூ என்று சொல்லக்கூடிய ரோவினை நீக்க வேண்டும். ரோவினை நீக்க வேண்டுமாக இருந்தால் லேஅவுட்டுக்கு வருகின்றேன். லேஅவுட்டுக்கு வந்து டிலீட். டிலீட் என்ன, எங்களுக்கு கொலம். எதை கிளிக் பண்ணவனும் இஆர்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய கொலம் ஒன்றினை நாங்கள் நீக்குகின்றோம். ஆகவே அவரை அதன் மீது அந்த கொலத்தின் மீது கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் டிலீட்டுக்கு வந்து டிலீட். அதுபோல இந்த 4-5-6 இடையில் இருக்கக்கூடிய இந்த கொலத்தினை நீக்க வேண்டுமாக இருந்தால் நான் அதில் ஒரு தரம் கிளிக் செய்துவிட்டு டிலீட்டுக்கு வந்துட்டு டிலீட் ரோஸ். அவை இந்த ரோவினையும் நாங்கள் அங்கு டிலீட் பண்ண வேண்டும் என்று கேட்டால் டிலீட் ரோ. முழு டேபிளை நீக்க வேண்டுமாக இருந்தால் இதில் கிளிக் செய்து டிலீட் கீ அல்லது கிளிக் செய்து டிலீட் எங்களுக்கு டிலீட் டேபிள். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த டேபிள் ஆனது எங்களுக்கு டிசைன் பண்ணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த டேபிள் தொடர்பான பின்வரும் விடயங்களினை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இன்சர்ட் பண்ணினோம், அதனுடைய டிசைன் அட்டவணையின் டிசைனின் போர்டர் அலங்கரிப்புகளை செய்தல், நாங்கள் நிறையை உச்சரிகினோம், நிரலினை உச்சரிகினோம், அதனை மேர்ஜ் பண்ணினோம், ஸ்பிளிட் பண்ணினோம். அதே போல நாங்கள் நிரல் நிறைகளை மற்றும் அட்டவணைகளை நீக்கினோம். இவ்வளவு செயற்பாடுகளையும் நாங்கள் அந்த வேர்டில் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் எங்களுடைய நாங்கள் எழுதக்கூடிய கிராமர் ஸ்பெல்லிங்குகளை சரிபார்ப்பதற்கான ஆப்ஷனினை நாங்கள் இங்கு வழங்கியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த
ஆவணத்துக்கு நான் செல்லுகின்றேன். இந்த ஆவணத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் எல்லாம் சிவத்த சிவத்த கோடுகள் காணப்படுகிறது. அர்த்தம் அதில் இருக்கக்கூடிய பிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். அதுபோல பச்சை கோடுகள் அங்கு விழுமாக இருந்தால் அது கிராமட்டிக்கல் ஏரராக இருக்கும். அது எங்கே இருக்கின்றது அப்படி என்று நாங்கள் கேட்டால், இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ரிவ்யூ என்பதற்கு நீங்கள் வரலாம். ரிவ்யூவில் நாங்கள் பார்க்கலாம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஸ்பெல்லிங் கிராமர் அப்படி என்று கேட்டால் அது எங்களுக்கு ஒவ்வொன்றாக காட்டும். என்ன இது சிவப்புல போல, அவருக்கு சஜஸ்டன் ஒன்றும் இல்லை. இப்ப நான் இக்னோ ஒன்ஸ் அடுத்தால காட்டும். எதெல்லாம் சிவப்பாக காட்டுதோ அதெல்லாம் எங்களுக்கு காட்டும். ரைட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்பொழுது FUISDS என்பது பின்வரும் எழுத்துக்களில் ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் அதை தெரிவு செய்ய போகின்றீர்களா என்பதை எங்களுக்கு கேட்கும். இல்லாவிட்டால் இக்னோ 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 இக்னோ. இந்த அடிப்படையில் என்ன செய்யும் என்று கேட்டால், ஒவ்வொரு எழுத்துக்களாக ஒவ்வொரு சொற்களாக ஒரு எழுத்துக்களாக அதில் இருக்கக்கூடிய பிழைகள் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் அங்கு கண்டறியப்படும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் திசோரஸ். இந்த திசோரஸ் ஏன் அப்படி என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட இப்ப நான் அகாடமி அந்த குறித்த வேர்டுக்கான என்ன கருத்துக்கள் அங்கு இருக்கின்றது அல்லது மாற்றி சொற்கள் என்ன இருக்கிறது என்பதை திசோரஸ் எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாங்கள் திசோரஸ் என்பதை நாங்கள் கிளிக் செய்து திசோரஸ் என்பதை நாங்கள் கிளிக் செய்தால் நாங்கள் தேவையான சொற்களை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த சொற்களுக்கான கருத்துக்கள் என்ன என்பதனை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அது எங்க இருக்கின்றது? ரிவ்யூ அண்ட் ஸ்பெல்லிங் கிராமர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளும் எங்களுக்கு தரும். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால், இந்த சொற்களை தேடுதல் மற்றும் ரீப்ளேஸ் பண்ணுதல். சொற்களை தேடுதல் மற்றும் ரீப்ளேஸ் பண்ணுதல். எங்களுக்கு தெரியும் இதில் நிறைய சொற்கள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த குறித்த சொல்லொன்றை தேடி இன்னிருக்கக்கூடிய JKFHSDF என்று சொல்லக்கூடிய டொக்குமெண்ட், இங்கு 4-5 பேஜுகளை கொண்ட டொக்குமெண்ட் இருக்கின்றது. அதில் JKFHSD என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் எத்தனை இடங்களில் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் கண்டு அந்த இடங்களில் உள்ள அந்த JKFHSDF பதிலாக ASDF என்று சொல்லினை நாங்கள் வழங்க வேண்டும். அதனை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது அப்படி என்று கேட்டால், நாங்கள் இங்கு வருகின்றோம். ஆம், நாங்கள் ஃபைன் சொற்களை தேடுதல் ஹோமுக்கு நாங்கள் எடிட்டுக்கு வருகின்றோம். ஹோம் ஹோமில் எங்களுக்கு எடிட் இருக்கின்றது. எடிட்டில் நீங்கள் பார்க்கலாம் இதில் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ நான் ஃபைன் ரீப்ளேஸ் என்பதை விடுத்து நான் நேரடியாக ரீப்ளேஸுக்கு வருகின்றேன். ரீப்ளேஸ் என்று கேட்டால் அது கேட்கும் JKHSDF தேடி எதனால் ரீப்ளேஸ் பண்ண வேண்டும்? ASDF-ஆல் ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். இப்போ நான் ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஓம் அங்கே இருக்கின்றது. அப்போ நான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஓல்ட், எஸ் 3 ரீப்ளேஸ்மெண்ட் வேர் ஃபவுண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட். நான் க்ளோஸ். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் ASDF என்பது அந்த முழு வேர்டிலும் இருக்கக்கூடிய 3 இடங்களில் அந்த JKSSDF என்று சொல்லக்கூடியது இருந்தது. அதற்கு பதிலாக நாங்கள் இதனை வழங்கியிருக்கின்றோம் என்று கேட்டால் ASDF என்பதனை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஆகவே இவரை நாங்கள் எங்கு பெற்றுக்கொண்டோம் என்று கேட்டால் ஹோமுக்கு வந்து நாங்கள் ரீப்ளேஸ் என்பதனை கொடுத்து அதில் எந்த வேர்டினை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் என்பதனை நாங்கள் இங்கு டைப் பண்ணி அதனை தேடி அந்த இடத்திற்கு பதிலாக எங்களால் வழங்கப்பட்ட இந்த ASDF என்று சொல்லக்கூடிய பெறுமானத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த வேர்டில் ஒரு பெரும் புத்தகம் ஒன்று நீங்கள் டைப் பண்ண வேண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட விடயத்தினை மீள மூல நீங்கள் பல இடங்களில் பிழையாக தட்டச்சு செய்திருந்தால் அதனை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது எவ்வாறு திருத்துவது என்பதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
நீங்கள் ஹோமுக்கு அந்த எடிட்டிங் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்கு நீங்கள் வருவீர்களாக இருந்தால் அந்த இடத்தில் எதனை தேடி எதனை ரீப்ளேஸ் பண்ண என்பதனை உங்களிடம் கேட்கும். நீங்கள் அதனை கொடுத்து ரீப்ளேஸ் போல் என்பதனை நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் அந்த கண்டுபிடித்த சொல்லுக்கு பதிலாக நீங்கள் கொடுத்த சொல்லினை அது பிரதியிடக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் என்னுடைய அடுத்த பகுதிக்கு நாங்கள் சொல்வோம். அடுத்த பகுதியை நாங்கள் சொல்வோம் செல்வோம் என்னென்று கேட்டால் இது எங்களுடைய அச்சிடுதல் மற்றும் அஞ்சல் ஒன்றிணைப்பினை நாங்கள் பார்க்கலாம். இத்துடன் நாங்கள் இன்றைய பாடத்தினை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் உங்களுக்கு இதே நேரம் எனது பாடம் தொடரும். நாளைய பாடத்தில் நாங்கள் மெயில் மேஜுடன் நான் நேற்று இரவு உங்களுக்கு அனுப்பிய அந்த டியூட்டினையும் நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நாங்கள் நேற்று அனுப்பிய டியூட்டினை இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் நாங்கள் கரெக்ட் பண்ண இருக்கின்றோம். அவை உங்களுடைய அது வேர்ட் தொடர்பான எக்ஸசைஸ் பயிற்சிகளாக இருக்கும். இதுவரை நாங்கள் வேர்டில் படித்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் அங்கு பரீட்சிக்கப்பட போகின்றீர்கள், அதனூடாக பரீட்சிக்கப்பட போகின்றீர்கள். ஆகவே நாளைய பாடத்தில் நாங்கள் அச்சிடுதல் மற்றும் அஞ்சல் இணைப்புகள் தொடர்பாக பார்ப்போம். இத்துடன் எங்களுடைய பாடம் முடிவுக்கு வருகின்றது. நாளையும் எங்களது பாடம் 9 மணிக்கு இருக்கும், 9 மணிக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் விரும்பிய நேரம் எங்களுடைய வேர்டினை நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.